வணக்கம், தினகரன் பேசுகிறேன். காசிப்ஸ், வதந்திகள், அதுதான் இன்றைக்கி உள்ள முக்கியமான பிரச்சனை. முன்பெல்லாம் வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று பொது இடங்களில் எழுதி வைத்திருப்பார்கள். இது தனி மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஒரு திருடனை கூட நம்பிவிடலாம். இதுபோன்று வதந்திகளை பரப்புவோரை நம்பவே கூடாது. அவர்கள் எத்தனை விதமான திருடுகளை கையாள்கின்றனர் பாருங்கள். டிக்னிட்டி, ஒரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை கையாள்கின்றனர். ஒரு தனி மனிதனுடைய ஹானர், மரியாதை என்று சொல்லுகின்றோமே, அந்த மரியாதையை களவாடி செல்லுகின்றனர். ஒரு தனி மனிதனுடைய ரெபுடேஷன், அந்த புகழ், செல்வாக்கு என்று சொல்லுகிறோமே, அதை இரண்டையுமே திருடி விடுகின்றனர். ஒரு தனி மனிதனுடைய கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, அதை கூட திருடிச் செல்லுகின்றனர். அதனால் இந்த வதந்திகளை பரப்புவோரை கொஞ்சம் புறம் தள்ளி வையுங்கள். இதுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது மட்டும் அல்ல, நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டு சென்ற பாடம். ஔவையாரை எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, புறம் கூறி திரிவாரோடு இணங்க வேண்டாம். இட் மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் டாக்கிங் காசிப்ஸ், லெட் தம் பி இக்னோர்டு. அந்த சபையிலிருந்து அவர்களை வெளியேற்றிவிட வேண்டும். கீழ்த்தரமான செய்கையை உடையவர்கள் இவர்கள் எல்லாம் பக்திமான்களாக வேஷம் தரித்து வந்தாலும், இது போன்ற மத ரீதியாக பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். இவர்களெல்லாம் மதத்தை பற்றி பேசுவதும் இது போன்ற வதந்திகளை பரப்புவதும் திருடர்களுக்கு ஒப்பானவர்கள், கீழ்த்தரமானவர்கள், கீழ்மை நிலைமையை கொண்டவர்கள். அதனால தான் சொன்னாங்க, கெட்டாலும் மேன்மக்கள், மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும்னாரு. ஒருவன் என்னையே கூட கேவலமாக பேசியதை நான் கையும் களவுமாக, திருட்டை மட்டும் அல்ல, இந்த நம்பகத்தன்மையை, கண்ணியத்தை, மரியாதையை, நம்முடைய புகழை, செல்வாக்கை குறைப்பவரை கையும் களவுமாக பிடித்து விட்டபோது அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறான். நான் சொன்னேன், நான் மன்னித்து விடுவதோ நான் மறந்து விடுவதோ வேறு, ஆனால் என் உள்ளத்தில் பட்டிருக்கிறதே அந்த காயம், அது என்ன அரும்பாக்கம் சுடுகாட்டில் எடுத்துன்னு போய் கொளுத்துற வரைக்கும் போவாதுப்பா தம்பி. தான் சொன்னேன், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதுவும் பெரியவர் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனது தானே. இதெல்லாம் எவ்வளோதான் நம்ம சொல்லி சொல்லி கொடுத்தா கூட இவனுங்கள்லாம் மாறவே மாட்டானுங்க. அதை தான் இன்றைக்கி தனி மனித வாழ்க்கையிலிருந்து அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் வந்து எப்படிங்க நல்லா இருப்பான். பொது வாழ்க்கையில் ஒருத்தன் ஈடுபடுறான்னா அவனை கேவலமாக பேசுவது, கீழ்த்தரமாக பேசுவது, இதை மேனிப்புலேஷன்றாங்களே. இப்போ தான் எதோ பண்ணுறாங்களே, வீடியோவில் ட்ரிக்கிங்ஸு, மேஜிக்ஸு எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி தப்பு தப்பாக போட்டு, தப்பு தப்பாக சொல்லி ஒரு செயல்படுத்துபவரை உண்மையிலேயே பாராட்டவில்லை என்றால், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் MKS அவர்கள், நீ பாராட்ட வேணாம்ப்பா, காசிப்ஸை சொல்லாமனா இரு, கீழ்த்தரமாக நடத்தாமல் இரு, கண்ணியக்குறைவாக பேசாமல் இரு, மரியாதை இல்லாமல் நடக்காத, அவருடைய புகழுக்கும் செல்வாக்கும் பந்தகம் விளைவிக்காதே, நம்பகத்தன்மையை கெடுக்காதே. அது கெடுக்கும்போது அவங்களுக்கே ஒரு வெறுப்புணர்ச்சி வராதா? பாராட்ட தான் வேணாம், அது உனக்கு தெரியவே தெரியாது. குறிப்பாக நமக்கு அந்த பழக்கமே இல்லையே. அடுத்தவன் நல்லது பண்ணால் அந்த நல்லதை பாராட்டக்கூடிய ஒரு பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டாமா என்று மட்டும் சொல்லி, நண்பர்களே, நல்லவர்களே, இது போன்ற கயவர்களை, அதாவது காசிப்ஸ் பேசுபவர்களை கயவர்கள் என்று தான் சொல்ல வேண்டுமென்று மட்டும் சொல்லி அவர்களை புறம் தள்ளுவோம், நல்லவைகளை பேசுவோம், நல்லவைகளை எழுதுவோம், நம்பிக்கையை உருவாக்குவோம், இளைஞர்களை மேம்படுத்துவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. இன்று பாரதியினுடைய 100வது நினைவு நாள். அந்த நாளுக்காக அவரை நோக்கி வணங்கி, அதுபோன்ற மகான்கள், அந்த மகான்களையெல்லாம் நினைத்து, இன்னொரு மகானுடைய நினைவு நாள்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த நினைவு நாள் எப்படின்னா சிக்காகோ கான்ஃபரன்ஸில் அவர் மகத்தான உரையை நிகழ்த்திய சுவாமி விவேகானந்தருடைய நினைவு நாள் அது. இந்த நாளில் தான் அவர் பேசினார் சிக்காகோ கான்ஃபரன்ஸில், ஆல் பவர்ஸ் ஆர் விதின் யூ என்று சொன்னார். யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் என்று சொன்னார். மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லும் பொழுது கரகோஷம் நீங்கவே 5 நிமிடம் ஆனது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொல்லி
அந்த இரு மகான்களை, அந்த இரு உத்தம சீலர்களை, அந்த இரு பெரும் தலைவர்களை என்று கூட நான் சொல்லுவேன். அவர்களை நோக்கி வணங்கி தொழுது நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.